ஓம் ஸ்ரீ மகா கணபதி துணை சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் ஸ்தங்கவேல் கவுண்டர் வழங்கும் யோகங்கள், சுபமான யோகங்கள். யோகங்கள் பல வகை சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த யோகங்கள் நல்ல ஸ்தானங்களில் சம்பந்தப்பட்ட கிரகங்களும் நல்ல வீட்டுக்குடையவராகவும் வலுப்பெற்று இருந்தால் யோகத்தின் பலன்களை ஒரு ஜாதகர் பரிபூர்ணமாக அனுபவிக்க முடியும். இல்லையே அந்த யோகம் பயனற்றவைகளாகவே ஆய்விடும். ஒரு சில அம்சங்கள் தான் தோன்றும். அந்தந்த தசா புத்தி காலத்திலே அந்த யோகத்தின் பலனை எதிர்பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு யோகம் நரபதி யோகம். சந்திரனை குறிப்பாக்க இந்த யோகம் ஏற்படும். இந்த யோகம் உள்ளவர்கள் அநேகம் பேருக்கு தலைவர்களாகவும் நிறைய பூமி உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். மங்கள யோகம். சந்திரனுக்கு கேந்திரத்தில் செவ்வாய் இருந்தால் இந்த யோகம் ஏற்படும். அவர்கள் வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் ஏற்படும். லக்னத்தில் செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்தால் சசிமங்கள யோகம். இந்த ஜாதகருக்கு ஏராளமான தனம் பொருள் சேரும். சந்திரனுக்கு 10 இடத்தில் சுபகிரகம் இருக்க வேண்டும். இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் புகழ் செல்வாக்குடன் இருப்பார்கள். உங்க ஜாதகத்தில் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி இருக்கான். சக்கரவர்த்தி யோகம். லக்னத்திலேயே நேசபங்க ராஜயோகம் ஏற்பட்டால் இந்த யோகம் ஏற்படும். உங்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரி இருந்தால் பார்த்துக்குங்க. இதன் பயனாக ஜாதகர் பிரபுகளுக்கு பிரபாக இருப்பார். சுனபாய் யோகம். சூரியனை தவிர்த்து மற்ற கிரகங்கள் ஏதேனும் ஒரு சுப கிரகம் சந்திரனுக்கு 2 இடத்தில் இருந்தால் இந்த யோகம் ஏற்படுகிறது. ஐஸ்வர்யத்தையும் அதிகாரத்தையும் இது கொடுக்கும். அனபாய் யோகம். சூரியனை தவிர்த்து சுபக்கிரங்கள் யாதேனும் ஒன்று சந்திரனுக்கு 12 வீட்டில் அமர்ந்தால் இந்த யோகத்தை சொல்ல வேண்டும். சுனபாய் யோகத்தைப் போலவே இது பலன் கொடுக்கும். கேசரி யோகம். குருவிற்கு சந்திரன் கேந்திரத்தில் இருந்தால் இந்த யோகம் ஏற்படுகின்றது. இந்த யோகத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்கு சாதரியம், புகழ் மேன்மை, நல்ல சிநேகிதம் இவைகள் உண்டாகும். புஷ்கல யோகம். ஜென்ம லக்னாதிபதியும் சந்திர லக்னாதிபதியும் கேந்திர கோணங்களில் ஒன்று சேர்வது இந்த யோகத்தை குறிக்கும். ஐஸ்வர்யம், அரசாங்கத்தில் செல்வாக்குள்ள பதவி, நல்ல ஆபரணங்கள், ஆடைகள், நல்ல சிநேகிதர்கள் அமைவது போன்ற யோகங்கள் ஏற்படும். ஸ்ரீ கண்ட யோகம். லக்னாதிபதி சூரியன் சந்திரன் இவர்களுக்கு கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் இது ஸ்ரீ கண்ட யோகமாகும். இதில் பிறந்தவர்கள் சிவபூஜையில் ஈடுபட்டு சாதுக்களை ரட்சிப்பவர்களாக இருப்பார்கள். அதியோகம். ஜென்ம லக்னத்திலோ சந்திர லக்னத்திற்கோ 6, 7, 8 வீடுகளில் சுபர்கள் அமர்ந்தால் இந்த யோகத்தை குறிக்கும். நல்ல சௌக்கியத்தையும் புகழையும், வாழ்க்கையில் மேன்மையும், படிப்படியாக முன்னேற்றம் இவைகளை கொடுக்கும். உபசரி யோகம். சூரியனுக்கு இருபுறத்திலும் சந்திரனை தவிர்த்து இதர சுபகிரகங்கள் இருந்தால் இந்த யோகம் ஏற்படும். ஐஸ்வர்யம், நல்ல வாக்குவன்மை, அதிகாரம், ஐஸ்வர்யம் இவை உள்ளவர்களாக இருப்பார்கள். துருதுரா யோகம். சூரியனை தவிர்த்து மற்ற கிரக சுபகிரகங்கள் சந்திரனுக்கு இருபுறத்தில் அமர்ந்தால் இந்த யோகம் ஏற்படும். இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் தனம், வாகனம், பூமி இவை நிறைந்தவர்களாகவும் கொடையாளியாகவும் வேலையாட்களும் உள்ளவர்களாகவும் இருப்பார். வசுமதி யோகம். சந்திர லக்னத்துக்கு 3, 6, 10, 11 இடங்களில் சுபர்கள் அமர்ந்தால் இந்த யோகம் ஏற்படும். இது நல்ல யோகத்தையும் கௌரவத்தையும் கொடுக்கும். சாமர யோகம். லக்னமானது சுபர்கள் பார்வை பெற்று லக்னாதிபதி நல்ல ஸ்தானத்தில் வலுப்பெற்று இருந்தால் அது சாமர யோகத்தை கொடுக்கும். இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் வளர்பிறை சந்திரன் போல மேன்மையை பெற்று ஜனங்களுக்கு தலைவர்களாகவும் கீர்த்தியுள்ளவராகவும் நல்ல ஆயுள் உள்ளவராகவும் இருப்பர். சாபயோகம். லக்னாதிபதி உச்சனாகி 4 அல்லது 10 குடைவன் பரிவர்த்தனை ஆகியிருந்தால் இந்த யோகம் ஏற்படும். இவர்கள் நல்ல அதிர்ஷ்டமுடையவர்கள். தனம் சம்பாதிப்பவர்கள் உத்தியோகங்களில் மேன்மையான ஸ்தானம் வகிப்பவர்களாகவும் இருப்பார்கள். லக்னாதிபதியும் 9 குடையும் வலுப்பெற்று கேந்திர கோணங்களில் இருந்தால் லட்சுமி யோகம் ஏற்படும். ஏராளமான தனத்துடன் கூடியிருப்பார். 2 வீட்டிலிருந்து ஆரம்பித்து இடைவிடாமல் 7 வீட்டில் பூத்தொடுத்தார் போல கிரகங்கள் அமைந்தால் இதை தனமாளிகா யோகம் என்று சொல்ல வேண்டும். இந்த ஜாதகர்களுக்கு ஏராளமான தனமும் சொத்தும் சேரும். திரிலோசன யோகம். சூரியன், சந்திரன், செவ்வாய் இவர்கள் ஒருவருக்கொருவர் திரிகோணத்தில் அமர்ந்தால் இந்த யோகத்தை குறிக்கும். இந்த யோகம் அமைந்துள்ளவர்கள் நல்ல அதிகாரத்துடன் செல்வத்துடன் இருப்பார்கள். ஆனந்த யோகம். சந்திரனும் குருவும் 11 வீட்டில் அமர்ந்து சூரியனும் புதனும் 5 வீட்டில் அமர்ந்தால் ஆனந்த யோகம் ஏற்படுகிறது. இந்த யோகம் வாழ்க்கையிலே சந்தோஷத்தையும் ஏராளமான ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும். வாழ்க வளமுடன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நல்லாதரவுடன் சித்தி சிவா ஜோதிடர் இன்னும்
சிறப்பான வீடியோக்கள் தொடரும். நன்றி, வணக்கம்.